எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நாள் நீர் எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திர. திருச்சபைக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவருக்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன். நீர் கொடுத்த வசனங்களை இந்த நேரத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை உம்முடைய வசனத்தின் மூலமாய் கொடுத்து எங்களை பலப்படுத்தும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா சொல்லுங்க ஒரு ஆமென். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1:3 வேதாகமத்தை கொண்டு வந்தவர்கள் எடுத்து சீக்கிரமாய் வாசிக்கலாம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் உங்களோடு கூட கொடுக்கிற வார்த்தையானது சகலமும் என்கிற வார்த்தையின் கீழாக அவர் செய்த காரியங்கள் கிரியைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1:3 வாசிக்கப்பட்டது. சகலமும் அவர் மூலமாயும் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்க்கிற எல்லா விஷயங்களும், இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தேவனால் உண்டானவைகள், தேவனால் அருளப்பட்டவைகள், தேவனால் உருவாக்கப்பட்டவைகள், தேவன் நமக்காக உண்டாக்கினார். ஆதியாகம புஸ்தகம் 1:1 வாசிக்கும் பொழுது, ஆதியாகம 1:1 ஆதியிலே தேவன் பாருங்க வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வானம் யாரை உண்டாக்கினது, யாருங்க உண்டாக்கி இருக்கிறது? வசனம் சொல்லுகிறது ஆதியிலே தேவன் வானத்தை பூமியையும் பறவைகள் அண்ட சராசரங்கள் இவை யாவையும் கர்த்தர் உண்டாக்கினார். அவரையே அல்லாமல் வேறு ஒருவராலும் இது உண்டாகவில்லை. இதை முதல் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சூரியனை உண்டாக்கினது கர்த்தர், நிலவை உண்டாக்கினது கர்த்தர், நட்சத்திரங்களை உண்டாக்கினது கர்த்தர், நாம் பார்க்கிற எல்லா மிருக ஜீவன்கள், பறவைகள், நீர்வாழ் ஜந்துக்கள், மீன்கள், பட்சிகள், இவைகளை எல்லாம் உண்டாக்கினது தேவன். இவைகளை எல்லாம் உண்டாக்கி பிறகு மனிதனையும் உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்கின கர்த்தர் அவர்களுக்கு பார்த்து கட்டளை கொடுத்தார், நீங்கள் என்ன பண்ணுங்க, பழுகி பெருகுங்க என்று சொன்னார். நீங்கள் பழுகி பெருகுங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது யாரால் உண்டாக்கப்படுகிறது? கர்த்தரால் உண்டாக்கப்படுகிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. ஒரு திருமணம் பரலோகத்தால் நிச்சயிக்கப்படுகிறது. அல்லேலூயா. திருமணம் செய்கிறோமா? காத்திருந்து ஜெபம் செய்து உபவாசித்து தேவனே இந்த துணை எனக்கு துணை சரியான துணையா என்று கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து கேட்டு ஜெபித்து நாம் முடிவெடுக்கணும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கண்களுக்கு நம்முடைய இந்த பாருங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சிம்சன் சொல்றான், என் கண்களுக்கு பிரியமானவள் தெளிலா. கடைசியில் என்னாச்சு? அவளாலேயே அவனுக்கு வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை. கண்ணு போச்சு, மண்டையில் இருக்க முடி போச்சு, ரெண்டாவது கண்ணு போச்சு, அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு போனான், வாழ்க்கையே போச்சு, கடைசியாக தான் என்னது, உயிரே போச்சு. அல்லேலூயா. பழி வாங்கும் போது உயிரே போச்சு. சகலமும் தேவனால் உண்டாயிருக்கு, சகலமும் கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. உங்கள் கையில் இருக்கிற எல்லா வஸ்துகளும் யார் கொடுத்தது? கர்த்தரால் கொடுக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் தான் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். தங்கம் யார் கொடுத்தா? நான் தான் வாங்கினேன்றீங்களா? தேவன் தங்கத்தை உண்டாக்கினா, பூமியிலேருந்து தங்கம் உருவாக்கப்பட்டது. வைரம் யார் உருவாக்கினது? தேவன் பூமியில உண்டாக்கினார். அல்லேலூயா. இரும்பு யார் உண்டாக்கினது? மனிதன் உருவாக்கினானா? இல்ல, தேவன் உண்டாக்கினார். எல்லா மெட்டல்ஸ், எல்லா இரும்புகள், மண், கல், எல்லாம் பாறைகள் தேவனால உருவாக்கப்பட்ட, சகலமும் தேவனால் உண்டாக்கப்பட்டது. அதான் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவர் இல்லாம எதுவுமே உண்டாகலைங்க. நீங்க யோசிக்கும் போது நிதானித்து பார்க்கணும். ஆண்டவரே, இது எல்லாம் நீர் உண்டாக்கினீர். அல்லேலூயா. இவையெல்லாம் நீர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் அனுபவிக்கிறதற்கு, நான் பெற்றுக்கொள்வதற்கு, நான் சுகமாய் வாழ்வதற்கு, நான் சந்தோஷமாய் வாழ்வதற்கு, நான் அலங்காரமாய் வாழ்வதற்கு கர்த்தர் சகலத்தையும் உண்டாக்கினார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தேவன் நமக்காக அவையும் உண்டாக்கினார்.
அவரே அல்லாமல் வேறு ஒருவராலும் இது உருவாகவில்லை. அதை முதல் நாம் அறிந்து கொள்ளணும். என் தகப்பன், என் தேவன், பிதாவாகிய தேவன், ஆபிரகாமின் தேவன், அவருக்கு பெயரே சொல்ல முடியாது. அவருக்கு பெயர் என்ன தெரியுங்களா? யாவே, யெகோவா. பிதாவாகிய தேவனுக்கு என்ன பெயருங்க? யெகோவா, யாவே. அவருடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரே அல்லாமல், பிதாவாகிய தேவனே அல்லாமல், பரிசுத்த ஆவியானவர் அல்லாமல் ஒன்றும் உருவாகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் கிளிப்பு எதை எதோ யூஸ் பண்ணுறோம். ஒரு மனுஷன் உண்டாக்கினான்னு சொல்கிறாங்க. எப்படி அவனுக்கு கிடைத்தது? அதனுடைய முக்கிய கூறுகள் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. நான் வீடு கட்டினேன்னு சொல்கிறாங்க. எப்படி உண்டாக்கப்பட்டது? கல்லையும் மண்ணையும் கத்தர் உருவாக்கினார். அதை வச்சு தான் மனுஷன் என்ன பண்ணா? அதை விதவிதமாய் தயாரித்தார். இது என்னது, அது என்னது, இது என்னுடையதுன்றோம். எதுவும் நமக்குரியதில்லை, எல்லாம் தேவனுக்குரியது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 8:6 நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8:6 மைக்கு. பிதாவாகிய பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். அல்லேலூயா. முதல் காரியமாக சொல்றாரு பாருங்க, எல்லாம் அவரால் உண்டானது சகலமும். ரெண்டாவது சொல்றாரு, சகலமும் அவரால் உண்டானது, அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம். யாருக்காக நம்ம உண்டாயிருக்கிறோம் சொல்லுங்களேன். நீங்க யாருக்காக உண்டானீங்க? யாருக்காக சொல்லுங்கம்மா? நான் தேவனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கேன். நல்லது, கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் தேவனுக்காக உண்டாக்கப்பட்டேன், நான் அவருக்காக உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னை உண்டாக்கி இருக்கிறார். தாயின் வயிற்றுல உண்டானாங்க, சொன்னாங்க கல்யாணம் ஆயிடுச்சா? எல்லாரும் கேட்கறாங்க, ஏதாவது உண்டா இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. திருமணம் ஆன உடனே உண்டா இருக்கா? யார் உண்டாக்குறது? தேவன் உண்டாக்குகிறார். ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் தேவன் உண்டாக்குறார். மனுஷனை கர்த்தர் உண்டாக்குறார். எல்லா மாம்ச ஜீவன்கள் கர்ப்பத்தின் கனியை உண்டாக்குகிறது கர்த்தர், மனிதன் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தான் நம்முடைய கருவை பார்க்கிறார். கர்த்தர் தான் நமக்கு பிள்ளைகளை தருகிறார். கர்த்தர் தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். இதை நாம் மறந்து விடக்கூடாது. தேவன் நம்மை உண்டாக்கினார். நம்ம எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுத்தா, இங்க பார்க்கிற எல்லாத்தையும் கர்த்தர் தான் உண்டாக்கினார். இன்னைக்கு நாம் பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம். அந்த பணத்துக்கு பேப்பர் எப்படி வந்தது? பணத்தை அச்சிருக்கிறாங்க, அது பிரிண்டிங். அந்த மை எப்படி வந்தது? ஒரு மரத்திலிருந்து எடுக்கிற மரம் எப்படி வந்தது? தேவனால் உண்டாக்கப்பட்டது. பேப்பர் எப்படி உண்டாக்கப்பட்டது? மரத்திலிருந்து எடுக்கப்பட்டு. எப்படி உண்டாக்கினார்? எப்படி மனிதன் பேப்பரை உண்டாக்கினான்? பேப்பர்ஸ் என்கிற பேப்பர், அந்த செடியிலிருந்து பேப்பர் வருகிறது. அல்லேலூயா. அந்த செடியை யார் உண்டாக்கினது? தேவன் உண்டாக்கினார். அல்லேலூயா. சாயத்தை பார்க்குறோம், கலர் கலராக நிறங்களை பார்க்குறோம். எப்படி நமக்கு கிடைச்சது? தேவன் உண்டாக்கினார். எல்லாம் உண்டாக்கினவர் அவர், அதை மாத்திரம் உண்டாக்கவில்லை, நம்மையும் அவருக்காக உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்பவுமே யாருக்குரியவர்கள் சொல்லலாமா? நான் தேவனுக்குரியவர்கள், நான் கர்த்தருக்குரியவன். என்னை யாருக்குரியவன் அல்ல, நான் இவருக்குரியவர், நான் இவளுக்குரியவன், நான் இந்த தலைவருக்குரியவன், நான் இந்த இனத்தான், அப்படி சொல்லிக்கொள்ளக்கூடாது. நான் தேவனுக்குரியவன். அல்லேலூயா. என் தேவன் என்னை உண்டாக்கினான், நான் அவருக்காக உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் யாவரும் உண்டாக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அது அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற. கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. நமக்கு எல்லாருக்கும் ஒரே தகப்பன் தான். யாருங்க? ஆண்டவர் தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் ஒரே தகப்பன் யாரு? பரலோக தகப்பன். அந்த தகப்பன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அப்புறம் அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கும். எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் நான் தேவனுக்காய் உண்டாயிருக்கிறேன். அல்லேலூயா. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் என்னுக்குரியது அல்ல, இது தேவனுக்குரியது. தேவனால் உருவாக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இது யாரை மகிமைப்படுத்தணும்? இந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்தணும். என் பேச்சு தேவனை மகிமைப்படுத்தணும். நான் தேவனால் உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன், அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாம். ஒரு அல்லேலூயா. நான் அவருக்காக உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன். அப்போ நான் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா, நாம் நமக்குரியவர்கள் அல்ல. நான் என்னுடையதுன்னு சொல்லக்கூடாது. எனக்குரிய பொருளை என்னதுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. எல்லாம் அவருக்குரியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானே அவருக்குரியவன்.
சொல்லுங்க பாருங்க, நான் அவருக்குரியவன், அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். வரமாட்டேங்குது சத்தம். நான் அவருக்குரியவன், நான் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்றார், ரெண்டு பேர் நாங்க இருவரும் நாங்க உங்களை உண்டாக்கி இருக்கிறோம். நம்மை அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார், சகலமும் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். இந்த உலகத்துல பார்க்கிற எல்லா கடல் ஜீவன்கள், மணல் மலைகள், நாம் பார்க்கிற பர்வதங்கள் எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஒரு மனுஷனால் உண்டாக்கப்பட்டது இல்லை. ஒரு மலையை யாரால உருவாக்க முடியுமா? ஒரு மலையை யாராவது உருவாக்க முடியுமா? ஒரு கல்லை உருவாக்க முடியுமா? ஒரு மரத்தை உருவாக்க முடியுமா? ஒரு விதை வேணும், ஒரு மரத்தை வளர்க்கணும், ஒரு செடியை வளர்க்கணும்னா அந்த விதை எங்கேருந்து போய் எடுப்போம்? அல்லேலூயா. ஒரு திருமணம் செய்து வைக்கிறோம், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்கிறோம், ஒரு குழந்தை பிறக்குது சொல்கிறாங்க, ஓ ஆணும் பெண்ணாலும் இதான் உண்டானுச்சா? இல்லை, அது தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற ஈவு. அல்லேலூயா. மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஈவு பிள்ளைகள். அல்லேலூயா. மனிதர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது சுதந்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் நம்மை உண்டாக்குகிறார், நம்முடைய வயிற்றுல குழந்தையை உண்டாக்குகிறார், நம்முடைய வாழ்க்கை துணையை உண்டாக்குகிறார், நமக்காக யாவையும் உண்டாக்குகிறார். ஒரு ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. சில இருக்கலாம் பயங்கர பெருமை, எல்லாம் நான் படைச்சேன், நான் வாங்கினேன், நான் கத்துனேன், நான் செஞ்சேன், நான் பண்ணேன். கத்துட்டு சொல்ல, உங்க பெருமையெல்லாம் தூக்கி ஆண்டவர் மண்ணுக்குள்ள போடுவார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெருமையை தேவன் எதிர்க்கிறார். நானுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பெருமையை கத்தர் விரும்புறதுல எல்லாம் தேவனுடையது, எல்லாம் தேவனுடையது, கத்தருக்குரியது. நானே கத்தருக்குரியவன், அப்ப என்னை யாரு அடிமைப்படுத்த முடியும்? இன்னைக்கு அநேக பாவங்கள் உங்களை அடிமைப்படுத்துகிற காரணம் என்ன தெரியுங்களா? ஏன் நீங்க இன்னும் ஆண்டவரோட இணையில, உங்களை பத்தி உங்களுக்கு தெரியல என்று தெரியாததுனாலதான் சில பாவங்கள் உங்களை அடிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. உங்கள் ஜெப நேரம் எங்க போகிறது? உங்களுடைய வேத வாசிப்பு நேரம் யாருக்கு போகிறது? அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்துருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், எங்கே உட்காந்துருக்கோம், என்னென்ன நேரத்தை வீணடிக்கிறோம், யார் கூட எவ்வளோ நேரம் பேசிக்கொண்டு இருக்கோம், எல்லாம் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தரோடு உன் உறவு எவ்வளவு நேரம் இருக்கிறது? கர்த்தர் உனக்காக யாமையும் உண்டாக்கினா, கர்த்தர் உன்னை உண்டாக்கினா, கர்த்தர் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கா, கர்த்தர் உனக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறார். உன் பசியின் நேரத்தில், உன் கஷ்ட நேரத்தில் எல்லாம் தேவன் கொடுத்துருக்கிறார். எல்லா கொடுத்த தேவனுக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சகலமும் தேவனுக்காக படைக்கப்பட்டது, அவர் மூலமாய் படைக்கப்பட்டது, நம்மையும் அவருக்காக உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 11:36 நாம் வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 11:36 வேதாகமத்தை கொஞ்சம் மைக்ல வாசிச்சீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு நல்லா இருக்கும். சவுண்ட் வைப்பா. சகலமும் அவராலும், அவராலும், அவர் மூலமும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. சகலமும் அவராலும், அவர் மூலமாயும், அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்ப எல்லாமே அவருக்குரியது. அப்படி வசனம் இருக்கு பாருங்க, அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் யோனா என்கிற தீர்க்கதரிசி அவர் ஊழியத்துக்கு போக சொல்ல போது, ஆண்டவருடைய சித்தத்தை மாறி அவன் போகும்போது, கர்த்தர் யோனாவை ஆண்டவர் பிடிக்கும்படியாக கடல்களுக்கு கட்டளை கொடுத்தார். கடல் என்ன செய்தது? அலைகளினாலும் சிற்றங்களினாலும் பெருங்காற்றுகளை வீசி அந்த படகை, அந்த கப்பலை சேதப்படுத்தியது. யோனாவை தூக்கி கரையில போடும்படி, சாரி கடலில போடும்படி சீட்டு போட போது யார் பேர்ல விழ வேண்டும்னா யோனா பேர்ல வந்தது. பாருங்க, எல்லாம் அவருக்காகவே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னா காக்கா வரும். காக்கா சும்மா வராது. எப்படி வரும், எப்படி வரும்? ஏலியாவை போஷிக்க கரியும், அப்புறம் அப்பமும் வரும். அல்லேலூயா. அவருக்காக காகங்கள் காத்திருக்கிறது. யோனாவை விழுங்கும்படி பெரிய மீனுக்கு என்ன பண்ணாராம்? கட்டளை கொடுத்தார். சமுத்திரத்தில் இருந்த மீன் அப்படியே அமைதியாக காத்திருக்கிறது. ஆண்டவர் ஏதாவது வேலை கொடுப்பாரா? உடனே வேலை செய்யலாம். அல்லேலூயா. கடல்ல நீந்தக்கூடிய மீன், கையில்லாத மீன், பேச தெரியாத மீன், கால் இல்லாத மீன், நீந்தி கொண்டிருக்கிற மீனை பார்த்து, திமிங்கலத்தை பார்த்து கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார், இந்த இடத்துல போய் உட்காரு, இந்த இடத்துல நீந்திக்கிட்டு இந்த கப்பல் தூக்கி போடுவாங்க. போட்ட உடனே என்ன பண்ணினி?
அவனை விழுங்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். காத்திருக்கிறது, காத்திருக்கிறது, மீன்கள் காத்திருக்கிறது. பிழையாம் தவறான வழியில போகும்போது கழுதை முன்பாக தூதன் வந்து நின்றான். அது வாயை திறக்கும் போது பிழையாமுக்கு அறிவுரை கொடுக்க அந்த கழுதை வாய் திறந்து காத்திருந்தது. அல்லேலூயா. அந்த கழுதை பேசுது, என்ன பேசுது? இவ்வளவு நாள் நான் எல்லா வேலையும் செய்தனே, உங்களை தொல்லை பண்ணலை, ஆனால் இன்னைக்கு முன்னாடி ஒரு பட்டயத்தோடு தூதன் நிற்கிறது உங்கள் கண்கள் காணவில்லையா? அல்லேலூயா. கழுதைக்கு தெரியுதுங்க, வீட்டில் வளர்க்குற கழுதைக்கு தூதனை தெரியுது, ஊழியக்காரனுக்கு என்ன தெரியல, என்ன தெரியல சொல்லுங்களேன். எதிர்க்க இருக்கிற தூதன் தெரியல, வளர்க்குற நாய்க்கு தெரியுது தூதன். அல்லேலூயா, அல்லேலூயா. வளர்க்கிற கழுதைக்கு தெரிகிறது முன்னாடி நிற்கிறது தூதன். இவன் பாருங்க வைராக்கியமா எழுந்து புறப்படுகிறான், பரவாயில்ல அடிக்கிறான், மூன்று விசை அடிக்கிறான், போ 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 என்று. ஆனால் கழுதை பயந்து நிற்கிறது. இன்னும் மிஞ்சி போனா அந்த தூதன் என்னையும் கொள்ளுவாரு, என் எஜமானையும் கொள்ளுவாரு. காத்திருக்கிறது எல்லாம், சகலமும் அவருக்காக உண்டாக்குறது, உண்டாக்கப்பட்டிருக்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது, சகலமும் அவருக்காக காத்திருக்கிறது. ஏன் காத்திருக்குது? அவருடைய வேலையை செய்வதற்காக. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உண்டாக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோமே, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம், நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மகள் என்று சொல்லுகிறோம், பெயரை மாற்றிக் கொள்ளுகிறோம், ஞானஸ்தானம் எடுத்து ரெபேக்கால் என்று வைத்துக் கொள்ளுகிறோம், எஸ்தர் வைத்துக் கொள்கிறோம், ரூத் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு என்னையா பேரு, பேர் வச்சதுனால என்ன மாறி இருக்குது? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ரே பேரை மாத்துங்க, பேரை மாத்துங்க, பேரை மாத்தியாச்சு. பேரை வச்சோடனே என்ன ஆயிடுச்சு? ஏதாவது ஆண்டருக்காக பெருசா செஞ்சிருக்கிறோமா? அல்லேலூயா. யாருக்காவது போய் சத்தியம் சொல்லியிருப்போமா? யாருக்காவது போய் சுவிசேஷம் சொல்லியிருப்போமா? இல்லை யாருக்காவது ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கியிருப்போமா? யாருக்காவது உட்கார்ந்து மன்றாடி இருப்போமா? இல்லைன்னா யாராவுடைய கஷ்டத்துக்காக இரவில் தூங்காம உட்கார்ந்து ஜெபித்து இருப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மோனிஷா வந்து இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அவங்க சொல்ல சொல்லியிருக்காங்க. கடந்த நாட்களில் அவங்க வீட்டு கூட்டத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது மகன் வந்து சகோதரி சொன்னாங்க, ஐயா எனக்கு தூக்கமே வரல, உட்காந்து நான் சங்கீதம் 121 சங்கீதம் எனக்காக வாசிக்கல, நான் அவங்களுக்காக வாசிச்சு உட்காந்து வீட்டு அறையில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ண ஐயா. அல்லேலூயா. அவங்களுக்காக உட்காந்து கண்ணீர் வடிச்சேன், ஆண்டு ஜெபத்தை கேட்டார் ஐயா அப்படின்னாங்க. அல்லேலூயா. அந்த தைரியமான வார்த்தைகள் நம் நாவில வர வேண்டும். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டா, கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் தேவனுக்காக நிற்கிறேன், நான் தேவனுடைய ஸ்தானாதிபதி, நான் மற்றவர்களுக்காக திறப்புல நின்று ஜெபிக்கிறேன், மற்றவர்களுடைய பாவத்துல விழுந்து விடக்கூடாது என்று நான் நின்று ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா, ஒரு அல்லேலூயா சொல்லாமா. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அதுக்குதான் சாட்சி. எதற்காக சாட்சி? அவருக்கே மகிமை, அவருக்கே மகிமை. அல்லேலூயா. இத மாதிரி பல அற்புத ஆண்டவர் செய்வார், பல அதிசயங்கள் வாழ்க்கையில செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அவங்க கடன் தான் வாங்கினாங்க, ஆனால் ஆபத்த நேரத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். எனக்கு மட்டும் அந்த உதவி நடக்கலைன்னு சொன்னீங்க, குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வந்திருக்கும், பிரிவினை வந்திருக்கிறோம். நான் இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். அன்பான சகோதரிகளே, உங்கள் கணவர் உங்களுக்கு தலைவராக இருக்கிறார், உங்கள் குடும்ப தலைவர் உங்கள் கணவர். ஆண் என்பவன் முதலால் உண்டாக்கப்பட்டான், வேதம் சொல்லுகிறது. ஆதாமை உண்டாக்கினார், ஏவாளை பின்பு உண்டாக்கினார். ஆதாமின் எலும்பில் இருந்து உருவாக்கப்பட்டவர்கள் தான் பெண்கள். ஏ, ஒரு பெண் உருவாக்கப்பட்டால் ஏவாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் தாயானவள் ஆகார், சாரி ஆகார் என்ற பாருங்க யாரு, ஏவாள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏவாள். இன்னைக்கு உங்க கணவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, தெரியாம கடன் வாங்காதீங்க. உங்க கணவர் குடிகாரனா இருக்கட்டும், ஒருவேளை திருந்தாதவரா இருக்கட்டும், இல்ல பாவம் செய்தவரா இருக்கட்டும், ஒருவேளை சோம்பேறியா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், உன் கணவருக்கு தெரியாம கடன் வாங்காதே. உன் கணவருக்கு தெரியாம எந்த நகையும் வைக்காது, யாருக்கும் கொடுக்காதே. அல்லேலூயா. அப்புறம் என்ன கணவன் மனைவி என்கிற உறவு? அல்லேலூயா. ஒரு கணவன் தவறு செய்து விட்டா மனைவி என்ன பண்றோம்? ஆ ஊ கா தூனு மேலைக்கு கீழக்கு குதிக்கிறோம் இல்லையா? வீட்டுக்காருக்கு தெரியாம பொருளை கொடுக்கறது, வீட்டுக்கு தெரியாம என்ன பண்ணக்கூடாது, பொருளை வாங்குறது, கடனை வாங்குறது தப்பு. அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம்.
உன் அம்மாவுக்கு கொடுக்கறதா இருந்தா கூட சரி, உங்க அண்ணனுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உன் தம்பி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உன் தங்கச்சிக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, உன் வீட்டுக்காருக்கு தெரியாம செய்யாத. ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிடு. அவர் ஒத்துக்கிட்டாரோ ஒத்துக்கலையோ, ஒரு வார்த்தை அவருக்கு தெரியணும். இன்னைக்கு அந்த சகோதரி அப்படிதான் சிக்கல்ல மாட்டிக்கொண்டாங்க. கணவனுக்கு தெரியாம செய்து விட்டுட்டு உட்கார்ந்து ஓன அழுகுறாங்க. யார் 3 லட்சம் கொடுக்க முடியும்? இன்னைக்கு 30 பைசா 7 பைசா வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாங்க. வேதவசனம் சொல்லுகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வட்டி வாங்குறதே தப்பு, கடன் வாங்குறது தப்பு தான். அல்லேலூயா. ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி அவங்களுக்கு நான் சொன்ன அறிவுரை தான், இனிமேல் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இந்த தப்பு செய்யக்கூடாது. அல்லேலூயா. சில அம்மா மார்கள்லாம் இருப்பாங்க, ஐயாமாருக்கு தெரியாமே என்ன பண்றது, பணம் சேர்த்து சேர்த்து வை பரவாயில்ல, கடனை சேர்த்து வைக்காத. அல்லேலூயா. என்ன பண்ணாத, கடனை சேர்த்து வைக்காத. அவருக்கு தெரியாம மாட்டிக்க. இன்னைக்கு நிறைய வீடுகளில் நல்ல வேலை நம்ம அவங்களோடு கூட இருந்து ஆலோசனை கொடுத்தோம். இதே வேற ஒரு குடும்பமா இருந்தா சூசைட் பண்ணியிருப்பாங்க. அழுது 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 ஏதாவது தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் கணவருக்கு தெரியாமல் எதுவும் செய்யாது. ஒருவேளை அப்படி தேவையாக பட்டினியா இருந்து ஜெபம் பண்ணு, முழங்கால் படி, ஆண்டவரே ஏதாவது ஒரு வாசல் எனக்கு திறந்து கொடுங்க ஆண்டவரே. உங்க வீட்டுக்காரர் ஒருவேளை கடன் வாங்கு வாங்குன்னு சொல்லிட்டு உன்னை வாங்க விட்டுருவார். கடைசியா சொல்லுவார், காசு கேட்கும் போது என்ன சொல்லுவாரு, நான் என்ன கேட்டா, நானா வாங்கினேன், அவ தானே வாங்கினேன், அவகிட்டே வாங்கிக்கோங்கன்னு. அப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்குது இந்த ஊர்ல. கடன் வாங்கிட்டு புருஷன் என்ன பண்ணுவான், குஷ்டி படுத்துக்கிட்டு இருப்பான், சொரணம் இல்லாம பொண்டாட்டி போய் சாதிச்சு அங்கே போய் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆளை நம்பி ஒரு பைசா கூட கடன் வாங்காத. ராமன் சொல்லு பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். பட்டினியா இரு பரவாயில்ல, ரேஷன் கார்டில் அரிசி கொடுக்குறான், வாங்கி கஞ்சி காசு குடி. அல்லேலூயா சொல்லு பார்க்கல. அப்படி ஒன்றும் பொன்னி அரிசி வாங்கி சாப்பிட்டு கடனை வாங்கி நம்ம கடனில் சாவணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. எங்களுக்கு அரிசி ரேஷன் அரிசி இறங்க மாட்டேங்குது. இறங்கலைன்னா பரவாயில்ல, அப்படியே சாக வேண்டியது தான். அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். கடனை வாங்கி 200 ரூபாய் கடனை பக்கத்து வீட்டில் வாங்கி போய் கோழிக்கறி வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடலன்னா யார் அடிச்சா? அப்புறம் அந்த 200 ரூபாய்க்கு மறுபடியும் அவங்ககிட்ட மூஞ்சில் போய் முடிக்க தேவையில்ல. நாளைக்கு தரன் வாங்கினியே, நாளைக்கு கொடுத்தா தான் உனக்கு மரியாதை, நாளைக்கு கொடுக்கலன்னா என்ன வர மரியாதை? அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலர் வீட்டில் அரிசியே கிடையாது, எண்ணெய் கிடையாது, பருப்பு கிடையாது. ஆனால் வீட்டு அநேகர் யாராவது கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லிட்டு வருவாங்க. இவங்க வீட்டில் கேஸு கூட கிடையாது, எங்கள் வீட்டில் தண்ணி கூட கிடையாது. அல்லேலூயா. எங்கன்னா போய் போடுற சாப்பாட்டெல்லாம் குறை சொல்லிட்டு வர, இதில் அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, உங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை, அது தெரியுமா உனக்கு? அத்திற்கு சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா தேவன் கொடுத்துருக்கிற மகிமைப்படுத்து ஆண்டவர். கத்திற்கு சோத்திரம். கையை தட்டி கத்திரை சோத்திரம் பண்ணலாமா? ரெண்டாவது காரியம் நான் சொன்னேன், நாம் அவருக்காய் உண்டாயிருக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார். ரெண்டாவது நம்மை உண்டாக்கியிருக்கார். மூணாவது 1 கொரிந்தியர் 15:28 வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 15:28 சகலமும் வாசிக்கலாமா? போது தேவனே சகலத்திலும் சகலமும் அதற்காக குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வசனத்தை நைட்டு நான் கிட்டத்தட்ட 7 முறை வாசிச்சிருப்பேன். இந்த வசனம் எத்தனையோ முறை வாசித்து முடிச்சிருக்கேன். ஆனால் பிரசங்கத்துக்காக எடுக்கும் போது இரவு இந்த வசனத்துக்கு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, ஒரு குழப்பம். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம் சத்தமா. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஏதோ ஒரு கதை கேட்டது போல இந்த வசனம் இருந்தது எனக்கு. இரவு உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், ஆண்டவரே இந்த வசனம் கொடுத்துட்டீங்க, இந்த வசனம் என்ன? துப்பார்க்கு துப்பாயர், துப்பார்க்கு துப்பார்க்கு தூவும் மழை அப்படின்னு ஒரு திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். துப்பார்க்கு துப்பாயர், துப்பார்க்கு துப்பாயர், துப்பார்க்கு தூவும் மழை. கத்திரிக்கு சோத்திரம். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். வாயில வருதா பாருங்க, என்னடா துப்பு துப்பு துப்புன்றீங்க, திருவள்ளுவர் கோச்சு பேர. அப்புறம்
இந்த வசனத்தில் எத்தனை சகலம் இருக்கு பாருங்களேன். சகலமும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாக இருக்கிற மூணாவது சகலம். அப்புறம் குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்படுத்தினவருக்கு கீழ்பட்டு இருப்பார். புரியுதா? என்ன புரிஞ்சு சொல்லுங்க. தேவனுக்கு, தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்படுந்தார். அப்படியா இருக்கு? இதில் திருத்துவத்தையே பார்க்கலாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சகலமும் முதல் பிரசங்கம் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினது யார்? தேவன். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. சகலமும், அப்படின்னா சகலம்னா என்னது? எல்லாம் பார்க்கிறது, எல்லாம் சகலம். அவருக்கு கீழ்பட்டு இருக்கும்போது, அதான் எல்லாம் காத்திருக்குதுன்னு சொன்னேன். ரெண்டாவது, எல்லாமே காத்திருக்கு. சூரியன், சந்திரன், நிலவு, நட்சத்திரங்கள், மீன்கள், காக்கா, எல்லாம் என்ன பண்ணுது? கர்த்தருடைய வார்த்தைக்காக கீழ்பட்டு இருக்கிறது. ஏன்? அவர் ஏதாவது வேலையை கொடுத்தா நான் செய்யணும். அல்லேலூயா. அதான் சகலமும் அவர் கீழ்பட்டு இருக்கும்போது, இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே கீழ்பட்டு இருக்கும்போது, தேவனே, தேவனேனா பிதாவாகிய தேவன், அல்லேலூயா, தேவனே சகலத்திலும் சகலமாக இருக்கிறார். புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் பார்க்குற மீன்கள், பறவைகள், ஜீவ ஜந்துகள் எல்லாவற்றிலையும் சகலம் சொல்லிட்டார். இது பூமிக்குரிய சகலம். ஓகேவா? ரெண்டாவது, தேவனே இந்த சகலத்திலும் சகலமாக இருக்க. இதை பார்க்கறதே எவ்வளோ பெரிய விஷயம். இது நிறைய பார்க்காம இருக்கிறோம். இவைகளை காட்டிலும் அவர் இன்னும் அதிகமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சகலமாக இருப்பதற்கு குமாரன் தாமும், தாமும் என்றால் அங்க இலக்கண வார்த்தை வருகிறது. குமாரன் இயேசு கிறிஸ்துவும், தாமும் என்றால் பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவரும், தமக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு, யாருக்கு? நமக்கு, நமக்கு சகலத்தையும் கீழ்படுத்தினவருக்கு, அல்லேலூயா, கீழ்பட்டிருப்பார் அப்படின்றார். எவ்வளவு பெரிய வசனம், எவ்வளவு அர்த்தங்கள். குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்படுத்தினவருக்கு கீழ்பட்டு இருப்பார். அப்படின்னா பிதாவுக்கே இயேசு எப்படி இருக்கிறாரு? கீழ்பட்டு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? ஒரு அம்மன் சொல்லுங்க. புரியலையானா உட்காந்து நல்லா பயில் படிங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி கத்துற சோத்திரம் பண்ணலாமா? கையை தட்டி நல்லா சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சகலத்தையும் உண்டாக்கின தேவன், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு, அவருடைய ஆவியானவருக்கு அவர் என்ன பண்ணியிருக்கார்? கீழ்படுத்தினார். அந்த கீழ்படுத்தினவர் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஒன்றும் பெருமையில் ஆடலைங்க. எல்லாம் எனக்கு கீழ்படுது, பேயே போனா போச்சு. இயேசுநாதரை பார்த்து பேய் என்ன பண்ணு? நடுங்குது. இயேசுவே, ஏ என்னை துன்பப்படுத்த வந்தீர். கத்தனானா லேகியனே? அல்லேலூயா. ஏன் எங்களை தொல்லைப்படுத்த வந்து? இயேசுவை பார்த்து கத்துறானா? இயேசு, வாயை மூடிட்டு போ அப்படின்னார். அது உடனே வேண்டிக் கொண்டது. பிசாசெல்லாம் என்ன வேண்டிக் கொண்டது? மலையிலே பன்றிகள் இருக்குதாண்டவரே, அந்த பன்றி கூட்டத்தில் நாங்கள் போகிறோம், தயவு செய்து எங்களை அங்கே விட்டுருங்க, பாதாளத்துக்கு விடாதீங்க. ஜெபம் பண்ணிச்சு பேயெல்லாம் சேர்ந்து. பேய்க்கு பதில் கொடுக்குறார் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு. சரி போ, பன்னி கூட்டத்துக்கு போ. உடனே அந்த ஆவிகள்லாம் எங்கே போச்சுங்க? பன்னி கூட்டத்துக்கு போச்சு. பன்னி கூட்டத்திலேருந்து எங்கே விழுந்தது? சமுத்திரத்தில் விழுந்து மரித்தது. அல்லேலூயா. பன்றிகளுக்குள்ள போவதற்கு அதிகாரம் படைத்தவர் ஆண்டவர். பிசாசு வெளியேற போக சகலத்தின் மேல் அதிகாரம் படைத்தவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆனா அவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தையே நிறைவேற்ற வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொந்தமா செய்ய வரலங்க, என் சொந்த காரியத்தை பேச வரல, என் சொந்த உறவை பெருக்க வரல, நான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ வரல, என் சொந்த காரியத்தின் மேல எனக்கு ஒன்றுமில்லை, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன். கையை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சகலத்தையும் எனக்கு கீழ்படுத்தினவருக்கு நான் கீழ்பட்டு இருக்கிறேன். அப்படின்னா அவரே கீழ்படுகிறார் என்றால் நாம் எவ்வளவு கீழ்படியணும்? உங்க வீட்டுக்கார் கீழ்படுகிறீங்களா? உங்க அப்பா அம்மா கீழ்படுகிறீங்களா? அதுவே வயசாயிச்சு, கண்ணு தெரில, அதுவே கேள்வி. அதற்கு சோத்திரம். அல்லேலூயா. அவரே பல்லு இல்லை. ஏ கேழ்வா, தாத்தாவை என்ன கூப்பிடுறாங்க? வயசாயிடுச்சுன்னா கிழவா. அப்புறம் கேள்வி, ஏன் நீ கூப்பிடுறிய?
நீ ஒரு நாள் வரும், நீ உன் பல்லெல்லாம் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்க நினைக்கிறியா? நீ கிழவன் கேள்வியாக மாறமாட்டேன்னு நினைக்கிறியா? நீ என்ன ஆக போகிறாய்? கவிதா சொல்லு, கேள்வியாய் மாறுவாய். அலேலூயா, அலேலூயா. எவ்வளோ நாளைக்கு டை அடித்து டை அடித்து டை அடித்து கருப்பு முடியாக்கி காட்டிக்கிட்டு இருக்க முடியும்? வயசாகல, வயசாகலன்னு எல்லாரும் அலேலூயா. டை அடிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் எனக்கு வயசாகலைங்க, இன்னும் வயசாகலைங்க. துணி அவுத்தா கையெல்லாம் சோர்ந்து போயிருக்குது, தோல் சுருங்கி போயிருக்கு. அதை ஸ்ட்ரெயிட் பண்ண முடியுமா? முடிய ஸ்ட்ரெயிட் பண்ணிடுறோம், ஸ்டைலிங் பண்ணிடுறோம். வயசானவங்க ஆயாங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வயசாயிடுச்சுன்றதை காட்ட மாட்டேங்கிறாங்க. முடிய என்ன பண்ணுறாங்க, டை அடித்து கருப்பாக்கி கர்லி ஹேர் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறாங்க. இதோ இதெல்லாம் தொங்கி போதே, இங்கெல்லாம் தொங்கி போதே, தோல் சுருங்கி போதே, இதை ஸ்ட்ரெயிட் பண்ண முடியுமா? ஹலோ, அலேலூயா, அலேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், முதியோர்களுடைய நரை முடி கிரீடமாக இருக்கிறது. ஒரு அலேலூயா சொல்லுங்களேன். வெள்ளை முடி வந்தால் என்ன பிரச்சனையே இல்லை, வராமல் சொல்லுங்கள். டை அடிக்காதவங்களாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நல்ல கை உயர்த்தி அலேலூயா சொல்லாமா? சிலர் டை அடிக்க மாட்டாங்க, சிலர்லாம் இப்படி சொல்லுவாங்க, நான் டை அடிக்க மாட்டேன் பாஸ்டர். அப்போ எப்படிம்மா மஞ்சள் கலரில் மாறுது? மெகந்தி தான் போடுறேன் பாஸ்டர். என்ன போடுறோம்? மெகந்தி போடுறோம். ஏன் அதுக்கு மேலே அவ்வளோ நோட்டம்? கத்திரிக்கு சோத்திரம். அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. சொல்லுங்களேன் ஒரு அலேலூயா. சிலருக்கெல்லாம் கல்யாணத்துக்கு போகணும்னா முதல் டை அடிக்கணும், கருப்பு முடிய மாற்றணும். அதுக்கு சோத்திரம், அலேலூயா. சிலருக்கெல்லாம் கல்யாணத்துக்கு போகணும்னா பொம்பளை பசங்களுக்கு உடனே நெயில் பாலிஷ் அடிக்கணும், இது அடிக்காமல் போக முடியாது. ஏன் நகம் அப்படியே இருந்து போனால் என்ன பிரச்சனை? வெள்ளை முடியோடு போனால் என்ன பிரச்சனை? 21 வசனத்தை வாசிக்கலாம் சத்தமாக. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க? அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் குடும்பத்தை பார்த்து சொல்றார், சகோதர சகோதரிகளை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து, குடும்ப உறவுகளை பார்த்து ஆண்டு சொல்ற, ஒருவருக்கு ஒருவர் பயத்தோடு என்ன பண்ணுங்க? ஹலோ, என்னங்க இருக்கு? கீழ்படிந்து இருங்கள். எபேசியர் 5:21, வேதாகமத்தில் திருப்புனிங்கன்னா 268 பக்கம், 268. தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்னா, ஐயோ என் வீட்டுக்காரர் அடிச்சிருவாருங்க அப்படின்னு பயத்தில் இருக்கக்கூடாது, ஐயோ என் மனைவி என்னை அடிச்சிருவாங்க அப்படின்னு பயத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த ரெண்டு சூழ்நிலையும் இந்த நாட்களில் உண்டாகுது, இந்த ரெண்டு காரியமும் நடக்குது. ஒரு காலத்தில் கணவன் அடிப்பாருன்ற பயம் இருந்தது, இப்போ இந்த காலத்தில் மனைவி அடிப்பாங்கன்ற பயமும் இருக்குது. அப்படி ஆயிடுச்சு உலகம், அப்படி ஆயிடுச்சு. ஒருத்தர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாராம், கதை சொல்கிறேன் கேட்குறீங்களா? ஹலோ. ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு வேணும், அழகாக ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து, எத்தனையோ பொண்ணை பார்த்தாரு, கல்யாணம் பண்ணார், ஒன்று செட் ஆகலை, கல்யாணம் பண்ணலை. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தார், கல்யாணம் பண்ணணும்னு நினச்சார், எந்த பொண்ணும் செட் ஆகலை. கடைசியாக ஒரு பொண்ணு ரொம்ப சாஃப்டாக குள்ளமாக தான் இருந்து தான், சாந்த சொருபியாக இருக்குதே, பரவாயில்ல இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணலாம், அழகாகவும் இருக்குது, நல்லா இருக்குது, இந்த பொண்ணு கீழ்ப்படியும் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணார். முதல் நாள் நல்லபடியாக திருமண வாழ்க்கை முடிஞ்சு நல்லா நடந்து, ரெண்டாவது நாள் போச்சு, மூணாவது நாள் போச்சு, கொஞ்சம் இவர் சத்தம் போட ஆரம்பித்தார். அடுத்தது கை நீட்டினார், அந்த பொண்ணை அடித்தார். அந்த அம்மா அமைதியாக இருந்தாங்க, ஒன்றுமே பேசிக்கல. 7, 10, 15 இவர் தார்மாராக பண்ண ஆரம்பித்தார் குடும்பத்தில். கடைசியில் அந்த பொண்ணு குள்ளமாக இருக்குல்ல, சாந்த சுரூபியாக இருக்குது, அடித்தா எவ்வளோ வேணால் வாங்கிக்கோ நினச்சிட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாராம். கடைசியில் அந்த பொண்ணால் தாங்க முடியல, ஒரு நாள் கோவத்தில் இவர் அடிக்க அந்த அம்மா பிளாக் பண்ணி திருப்பி சரி 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 பலார் 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 பலார்னு அடிச்சிருக்கிறாங்க, அடி பின்னி எடுத்துட்டாங்க. இவர் அப்படியே ஸ்டன்னாகி நின்றவர் தான் மனுஷன். என்னடா நிமிஷத்தில் 20 வருது நமக்கு, இவ்வளோ நாளாக நம்ம அடிக்கிறோம், 1 அடிக்கிறதுக்கு 1 ஆகுது, என்ன அந்த பொண்ணு நிமிஷத்துலேயே பட்டார் 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 15 அடி அடிச்சிச்சு செகண்டுக்கு.
ஒரு செகண்ட்ல 20 அடி 30 அடி வாகனர் வாய் எல்லாம் மாறி கோணிட்டு அப்படியே நிக்கிறார். என்னாச்சு? பயந்து போயிட்டார். அதுல இருந்து அவர் அடிக்கல. மறுநாள் காலையில இருந்து அந்த அம்மா டீ எடுத்துட்டு வந்தது போய் இவர் வந்து போய் அம்மாவுக்கு டீ எடுத்துருவேன், அம்மா டீ குடியுமா, பிஸ்கெட் சாப்பிடுமா? அவங்க, எங்க நீ அதெல்லாம் ஒன்றும் செய்யாதீங்க, என்னை அடிக்க மட்டும் அடிக்காதீங்க, என்னால் தாங்க முடியல. ஆமாம், ஏதோ நேற்று நைட்டு நோவ் பண்ணி என்ன பண்ண? ஒன்றும் இல்லை, நான் படித்ததை கொஞ்சம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்ச்சு. அது பொண்ணு என்ன படித்த? நான் கரத்தால் அவ்வளோதான் மனுஷன். இவர் ஒரு பிளாக் பெல்ட் மாதிரி செவுத்தில் போய் மாட்டினவர் தான். சில காலங்கள் இருக்குது, நேரம் இருக்குது, ஓரளவு தான் சிலர்லாம் தாங்குவாங்க. சில அந்த மாதிரி படிச்சுட்டு வந்து பிளாக் பெல்ட்டு அச்சு தார்மாராக்குச்சு. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் பெல்ட்டே வாங்கலை. வீட்டில் இருக்கிறதுலே என்ன பண்ணுறாங்க, சில வீட்டில் பாத்திரம்லாம் சொட்டை சொட்டையாக இருக்குது. ஐயா அடித்தாவோ அப்படியாச்சு, இந்த அம்மா தூக்கி அடிச்சாச்சு. ஆ, அத்திர விசோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன், அத்திர விசோத்திரம். எத்தனை பேர் பிளாக் பெல்ட் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு தெரில, வீட்டுக்கு போனால் தான் தெரியும். சில ஐயாங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஏய் நில்லு அப்படின்னா அவர் தான், அவர் இப்படியே தான் நிற்கிறார். காலம் மாறி போச்சு. சிலர்லாம் ராஜா மாதிரி வெளில நடந்து போகிறாங்க. போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டோ இல்லை எங்கன்னா வண்டியில் உட்காந்தோ இல்லை பார்க்கில் நிறைய ஆம்பளைங்க உட்காந்துருக்காங்க. பாவம், அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி ரெஸ்ட் எடுக்க பார்க்கில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களே கை கால அவங்களே அமுக்கிறாங்க, அமுகத்து கூட ஆள் இல்லை. அப்படி ஆயிடுச்சு, காலம் மாறி போச்சு. சகலமும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது, அவர் ஆண்டவருக்கு கீழ்பட்டு இருக்கிறார். நீங்க யாருக்கு கீழ்பட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, கீழ்படிந்திருக்கணும். ஒரு ஆமென் சொல்லாமா? அடுத்தது மனைவிகளே, கீழ்படுகிறது போல என்ன அருமையாக எழுதியிருக்கிறார் பாருங்களேன். எல்லாரும் படிங்க பாங்களா சத்தமாக. மனைவிகளே, கத்திற்கு நம்ம அம்மாமாருங்களாம் இருக்காங்க பாருங்க, மனைவிகள் எல்லாம் பரிசுத்த சகோதரிகள், திருமணமான மனைவிகள், ஆவிக்குரிய மனைவிகள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு கீழ்படிவாங்க. ஆனால் புருஷனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, டே போடா, ஏய் தயிர் வாங்கிட்டு வா, வடை வாங்கிட்டு வா, பஜ்ஜி வாங்கிட்டு வா, மிரட்டுறது. இன்னும் எங்க நின்று பேசுறோம்? உன் நாலு அறைக்குள்ள உன் கணவன் மனைவி எப்படி வேணா பேசிக்கும். வெளியில இருக்கும் போது ஒரு கணவனை எப்படி பேசுறது? அலே அலேலூயா, பாசத்துல திட்டுறாங்க. நடுரோட்லயா திட்டுறது புருஷனை? புருஷனை நடுரோட்லயா திட்டுறது? மனைவிகளே, உங்க சொந்த புருஷனுக்கு கீழ்படிங்கன்னு சொன்னார். எப்படி கீழ்படியணுமா? கத்தருக்கு கீழ்படுகிறது போல, தெய்வ பயத்தோடு கத்தருக்கு. எத்தனை பேர் கத்தருக்கு கீழ்படிஞ்சிருக்கிறோம்? கீழ்படிச்சவங்கள கை உயர்த்துங்க பாங்களா. கத்தருக்கு ஆண்டவருக்குங்க, சாரி புருஷனுக்குங்க. நிஜமாவா? நிஜமாவா? என் மனைவி எனக்கு கீழ்படுகிறாங்க. எத்தனை சோதர், அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த புருஷருக்கு கத்திற்கேற்ற கீழ்படிதல். கீழ்படியாம இருக்கனாலதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனை. நீ என்னடா சொல்றதே, ஒரு அம்மா கேக்குது ஒருத்தனை பார்த்து, டேய் நான் அப்படிதானே வாழ்வேன், போடா, நீ இல்லையானா பாத்துக்கலாம். அங்க போடானாவே போச்சு எல்லாம். கத்திர சோத்திரம். ஒரு அம்மா சொல்லு, எப்படா சாவ நீ, போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. இப்போ வேற எல்லாம் ஃபெமினிசம் ஏதோ சொல்கிறாங்க. அவங்க என்ன வாடா வாடின்னு சொன்னால் நான் வாடான்னு சொல்லுவேன். என்ன ஏன் வாடி சொன்னான், ஏன் என்னை போடி சொன்னான், நான் போடா சொல்லுவேன். எல்லாம் போச்சு. கீழ்ப்படிதல் வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் வாசிக்கலாமா? வரமாட்டேங்குது மைக்கு. புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் ரட்சகராய். அல்லேலூயா. புருஷன் என்னவாயிருக்கான் மனைவிக்கு? ஆமா, ஒரு ஐயா கேட்டார் ஒரு இடத்துல, பெரிய இடத்துல பிரசங்கத்துல சொன்னாங்க, யாரெல்லாம் தலை வீட்டுல தலைவரா இருக்கிறீங்களோ, தலையா இருக்கிறீங்களோ கையை தூக்குங்க.
எல்லாரும் கை தூக்கியிருக்காங்க. சிலர் கை தூக்கல. பொறுத்த மட்டும் ஒரு பாஸ்டர் கையை தூக்கிட்டாரோ, கையை தூக்கிட்டாரோ, பக்கத்தில் இருக்க சொல்கிறோம், யோ நீ எப்படியா தலையாக இருப்போம், உங்கள் பொண்டாட்டி தானே உனக்கு தலை அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறேன். யோ அது வீட்டில் யா யாய் அப்படி பேசுகிற அப்படி பேசிட்டு இருப்போம். கடைசியில் சொன்னேன், ஆமாம்யா நான் தலை தான்யா, என் பொண்டாட்டி எனக்கு கழுத்து, எந்த பக்கம் திருப்புறாலும் அந்த பக்கம் தான் நான் திரும்புவேன். எனக்கு நிறைய மனைவிமா இருக்கு, எந்த பக்கம் திருப்புறாங்களோ அங்கே தான் கலைவரனாக இருக்கிறாங்க, திரும்பி ஆகணும். அப்படி திரும்பினா தான் குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கத்திரிக்கு சோத்து அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறாரு, மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். அல்லேலூயா. வானம் வானம் தலையை நீ கீழே இரு, நான் மேலே போகிறேன் அப்படி சொல்லக்கூடாது. வாழை என்ன பண்ணக்கூடாது, எடுத்துகிட்டு மேலே வச்சிடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உருவத்தில் இவ்வளோ தூரம் உடம்பு இருக்குது, இந்த தலை மட்டும் கீழே இருந்தால் எப்படி இருக்கும்? ஹலோ, நம்ம நடந்து போகிறோம், நம்ம தலையை தனியாக எடுத்து ஷெல்ஃபில் வச்சுட்டு நடந்து போனால் எப்படி இருக்கும்? டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு. ஒரு பொண்ணை சைனாவில் விற்கிறாங்க, 2 லட்சம் ரூபாவாம், எல்லா மொழியும் பேசுமா, அழகாக இருக்குதாம், எல்லா மொழியும் பேசுமா, எல்லா வேலையும் செய்யுமா, பொம்மை ரோபோ. அதை வச்சுக்கிட்டு என்ன வேலை வேணால் வாங்கிக்கலாம், நல்லா பேசும், கூட கம்பெனி கூட இருக்கும், துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொம்மை தலையை என்ன பண்ணலாம், அப்பப்போ மாற்றிடலாம். இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த தலையை வைக்கலாம், அந்த தலையை மாற்றலாம். அது மாதிரி நம்ம நிலமை இல்லை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ரொம்ப ஒழுக்கமான வாழ்க்கை. ராமன் சொல்லுங்கள் பார்க்கலாம், சும்மா நம்ம கதையை காரியங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது, நம்ம ஒழுக்கத்தில் இருக்கணும். ராமன் சொல்லுங்கள் பார்க்கலாம், 4 பேர் நம்மை பார்க்கும்போது நம்மை குறித்து சாட்சி சொல்லும் போது ரொம்ப நல்ல சாட்சி சொல்லணும். பிதாவாகிய தேவனுக்கு அவருக்கு எல்லாம் கீழ்பட்டிருந்தாலும் அவர் கீழ்பட்டு இருக்கிறார், அவரே கீழ்படியும் போது நீயும் நானும் எவ்வளோ கீழ்படிய வேண்டும். அல்லேலூயா. அத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த ஒரு 2 காரியத்தை அடுத்த வாரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். தமிழங்கள் பக்கத்திற்கு சொத்து.